ஓகே, இன்னைக்கு எல்பிபியில் கிராஃபிக்கல் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமைஸ் இட் ஈக்குவல் டு 12x1 ப்ளஸ் 16x2 இஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் 10x1 ப்ளஸ் 20x2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 120, 8x1 ப்ளஸ் 8x2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 80, x1 அண்ட் x2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஒன்று வந்து மேக்ஸிமைசேஷன், இந்த அதர் வந்து மினிமைசேஷன். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமைசேஷன் வந்து இது வந்து x1 அண்ட் x2 ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். எனி எல்பிபி, எந்த எல்பிபியாக இருந்தாலும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வி ஷுட் ஈக்குவேட் இட் டு ஜீரோ. 10x1 ப்ளஸ் 20x2 ஈக்குவல் டு 120, 8x1 ப்ளஸ் 8x2 ஈக்குவல் டு 80. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து வி வில் ஈக்குவேட் இட் டு ஜீரோ. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வி ஹாவ் டு சால்வ் திஸ் ஈக்குவேஷன். எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 10x1 ப்ளஸ் 20x2 ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x1 ஈக்குவல் டு ஜீரோ, லேட்டஸ்ட் அஸ்யூம் x1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. x1க்கு பதில் ஜீரோன்னு போட்டுக்கலாம். 10x0 ப்ளஸ் 20x2 ஈக்குவல் டு 120. ஸோ என்ன வருது, 0 ப்ளஸ் 20x2 ஈக்குவல் டு 120. ஸோ x2 ஈக்குவல் டு 6. ஸோ x1-ஐ ஜீரோன்னு வச்சு போட்டோம்னா நமக்கு x2 வந்து 6 வருது. சிமிலர்லி இப்போ அடுத்தது வந்து x2-ஐ ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதே ஈக்குவேஷனில் x2-ஐ ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு x1-ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ 10x1 ப்ளஸ் 20x0 ஈக்குவல் டு 120. ஸோ 10x1 ஈக்குவல் டு 120, x1 ஈக்குவல் டு 120/10, நமக்கு வந்து 12 வருது. ஓகே, இந்த ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு x1-ஐ ஜீரோவாக வச்சுக்கிறோம். x1-ஐ ஜீரோவாக வச்சுட்டு x2-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து x2-ஐ ஜீரோவாக வச்சுக்கிறோம், x1-ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து 0,6, x1-0, x2-6. நெக்ஸ்ட் வந்து x1-12, x2 வந்து 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, இது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன, 8x1 ப்ளஸ் 8x2 ஈக்குவல் டு 80. 8x1 ப்ளஸ் 8x2 ஈக்குவல் டு 80. ஸோ இந்த ஈக்குவேஷனில் x1 ஈக்குவல் டு 0. x1 ஈக்குவல் டு 0னு வச்சுக்கிட்டா என்ன ஆகும், 8x0 ப்ளஸ் 8x2 ஈக்குவல் டு 80. ஸோ 0, 8x2 ஈக்குவல் டு 80. ஸோ வி கெட் x2 ஈக்குவல் டு 10. x2 ஈக்குவல் டு 0னு வச்சுக்கிறோம். x2 ஈக்குவல் டு 0னு வச்சுக்கிட்டா 8x1 ப்ளஸ் 8x0 எல்லாமே 8 தான். ஸோ 8x1 ஈக்குவல் டு 80, ஒன்ஸ் அகெயின் x1 ஈக்குவல் டு 10. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு கிடைச்ச ரெண்டு பாயிண்ட்ஸ் என்னென்னா, x1, x2 ஈக்குவல் டு 0,10, 10,0. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கிடைச்ச பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். இப்போ கிராஃப் பிளாட் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட் வந்து 12 அண்ட் 10 இருக்குது. ஓகே,
ஸோ 12 and 10 மேக்ஸிமம் லிமிட்டுங்கிறதுனால 2-2 ப்ளாட் பண்ணிக்கலாம். லோயர் லிமிட்ஸாக இருந்ததுன்னா 1, 2, 3 ப்ளாட் பண்ணிக்கலாம். 8, 10, 12 எக்ஸ் ஆக்சஸ் 12 வரைக்கும், ஒய் ஆக்சஸும் 12 வரைக்கும் ப்ளாட் பண்ணிக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12 ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிது, எக்ஸ் ஒன் வந்து 0, 6. ஸோ எக்ஸ் ஒன் வந்து 0, எக்ஸ் 2 வந்து 6. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒன் 12, எக்ஸ் 2 0. ஸோ எக்ஸ் ஒன் 12, எக்ஸ் 2, எக்ஸ் 2 வந்து 0. ஓகே, ஸோ ரெண்டு பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கணும். ஃபைன், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் பாயிண்ட்ஸ் என்ன நமக்கு, 0, 10. ஸோ எக்ஸ் ஒன் இஸ் 0, எக்ஸ் 2 இஸ் 10, அகெயின் எக்ஸ் 2 இஸ் 10, எக்ஸ் 1 வந்து 0. ஸோ ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கவர் பண்ணி ஒரு லைன் வரைகிறோம். ஓகே, ஸோ இப்போ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு கன்ஸ்ட்ரெயினாக இருந்தாலும், மூணு கன்ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் அதை வந்து ஈக்குவல் டு 0 போட்டுட்டு, எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு 0 அசியூம் பண்ணி எக்ஸ் 2 கண்டுபிடிக்கணும், எக்ஸ் 2 ஈக்குவல் டு 0 அசியூம் பண்ணி எக்ஸ் 1 கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி கிராஃப் ப்ளாட் பண்ணும். ஸோ மூணு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து மூணு கிராஃப் வரும். இதை ஜஸ்ட் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். 1 இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இல்லைன்னா அந்த ஈக்குவேஷனோட இந்த மாதிரி ஈக்குவேஷனையும் இங்கே எழுதணும். ஆக்சுவலி 10x1 + 20x2 = 120, இது வந்து 8x1 + 8x2 = 80. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். மேக்ஸிமைசேஷனில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி இருக்கும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் வந்து ஒரு ஃபீஸிபிள் ரீஜியன் கண்டுபிடிக்கணும். ஃபீஸிபிள் ரீஜியன் அப்படின்னா என்னென்னா, கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ அந்த கிராஃபில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எந்த ரீஜியன் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபீஸிபிள் ரீஜியன். ஸோ இப்போ பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னா இந்த கிராஃப் எடுக்கலாம். இந்த செகண்ட் கிராஃப் எடுத்துக்கிறோம். இந்த செகண்ட் கிராஃபுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட் எல்லாமே செகண்ட் கிராஃபோட ஃபீஸிபிள் ரீஜியன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே இருக்க பார்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஃபீஸிபிள் ரீஜியன். பட் நம்ம இது ரெண்டுத்துக்கும் காமனான ஃபீஸிபிள் ரீஜியன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனான ஃபீஸிபிள் ரீஜியன் எப்படி எடுத்துக்கலான்னா, இருக்கிறதுலே சின்ன லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனோட கீழே இருக்கிறது தான் வந்து செகண்ட் லைனுக்கும் உள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஃபுல் பார்ட் எடுத்துக்கிட்டோன்னா இது ரெண்டுத்துலேயும் கவர் ஆகுதான்னு பார்க்கலாம். இது வந்து இது வரைக்கும் கவர் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்டெண்ட் ஆகிற லைன் வந்து செகண்ட் லைன் வந்து கவர் ஆகலை. ஸோ இந்த பார்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் கவர் ஆகுது, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து கவர் ஆகலை. ஸோ இந்த பார்ட் வந்து ஃபீஸிபிள் ரீஜியன் கிடையாது, இதை விட்டுடுறோம். ஸோ அதே மாதிரி இந்த பார்ட், இந்த பார்ட்டும் வந்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு மட்டும்தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கிடையாது. ஸோ அதையும் நம்ம விட்டுடுறோம். ஃபீஸிபிள் ரீஜியன், ஸோ இதுதான் வந்து காமனாக இருக்குது. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் காமனாக இருக்கிற பார்ட்டை மட்டும் நம்ம ஷேட் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் த ஃபீஸிபிள் ரீஜியன். ஓகே, இப்போ இது ஒரு அதோட கார்னர் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். யூஸ்வலாக வந்து ஒரு 4 கார்னர் பாயிண்ட்ஸ் வரும், இல்லை சம்டைம்ஸ் 3 கிராஃப் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா வந்து 5 இல்லை 6 கார்னர் பாயிண்ட்ஸ் கூட வரும். ஸோ ஒரு ஒரு கார்னர் பாயிண்ட்டும் நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்னர் ஏ, அடுத்த கார்னர் பி, இங்கே இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா ரெண்டு லைனும், இது ஒரு கார்னர் பாயிண்ட் சி, இது ஒரு கார்னர் பாயிண்ட் டி. ஸோ ஏபிசிடி 4 கார்னர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதோட பாயிண்ட்ஸ் என்ன,
இதோட பாயிண்ட் வந்து 0,0, இதோட பாயிண்ட்டு 0,6. சியோட பாயிண்ட் வந்து நம்மளால் கிராஃபில் வரைஞ்சோன்னா நான் கரெக்டாக லொக்கேட் பண்ணிடலாம், பட் இது வந்து கிராஃப் இல்லைங்கிறதுனால நம்ம ஆர்டினரி பேப்பருங்கிறதுனால நம்மளால் பாயிண்ட் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ சி அப்புறம் கண்டுபிடிக்கலாம். டி வந்து 10,0. ஓகே, டி வந்து 10,0. இப்போ சி கண்டுபிடிக்கலாம். சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சி வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷனுமே வந்து இன்டர்செக்ட் ஆகுது, இதுதான் வந்து சி பாயிண்ட். ஸோ அந்த சியை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, 10x1 + 20x2 = 120, 8x1 + 8x2 = 80. ஓகே, ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். எல்சிஎம் ஓகே, ஜஸ்ட் இது அப்படியே 8 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதை 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 80x1 + 160x2 = 260, 960, 80x1 + 80x2 = 800. 80x2 = 160. ஸோ x2 = 160/80, 16. ஸோ x2 = 2 வருது. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. ஸோ 8x1 + 18 × 2 = 80. 8x1 + 16 = 80. ஸோ 8,2 வருது நமக்கு. சி பாயிண்ட் வந்து 8,2. ஓகே, ஸோ 8,2. ஓகே, இப்போ 4 பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 4 பாயிண்ட்டை வச்சு இது வந்து ஆப்டிமல் சொல்யூஷனாக இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். 4 பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பாயிண்ட் ஏ வந்து 0,0. பாயிண்ட் பி வந்து 0,6. பாயிண்ட் சி வந்து 8,2. டி 10,0. டி வந்து 10,0. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைஸ் z = 12x1 + 16x2. இப்போ கண்டுபிடிச்ச இந்த 4 பாயிண்ட்டையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 12 × 0 + 16 × 0 = 0. நெக்ஸ்ட்டு பி, 12 × 0 + 16 × 6 = 96. நெக்ஸ்ட்டு சி, 12 × 8 + 16 × 2. நெக்ஸ்ட் 12 × 10 + 16 × 0, அகைன் வி கெட் 120. ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம் என்னது, மேக்ஸிமைஸ். இந்த 4 வேல்யூவில் எது மேக்ஸிமம் வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். 128 இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ சி 8,2 வித் அ வேல்யூ ஆஃப் 128, இதுதான் வந்து நமக்கு வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ இதுதான் வந்து கிராஃபிக்கல் மெத்தட். ஒன்ஸ் அகெயின் ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமைஸ்னு கொடுத்துருப்பாங்க இல்லை மினிமைஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஈக்குவேஷன்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கலாம் இல்லை மோர் தேன் 2-3 ஈக்குவேஷன்ஸ் கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவோ 0 = 2 ஆக்கிக்கணும். ஈக்குவல் டு ஆக்கிக்கிட்டு ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும்.
first equation எடுத்துட்டு x1 equal to 0 னு அஸ்யூம் பண்ணி x2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி x2 ஓட வேல்யூ equal to 0 னு வச்சு x1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ ஒரு ஒரு ஈக்குவேஷனுக்கும் நமக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ரெண்டு இந்த மாதிரி எல்லா ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நமக்கு பாயிண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கிராஃப் பிளாட் பண்ணணும். கொடுத்துருக்கிற கண்டுபிடிச்ச வேல்யூஸை வச்சு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணிக்கணும். கிராஃப் பிளாட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருவோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வச்சுட்டு அதோட கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி ஃபீஸிபிள் ரீஜியன் மார்க் பண்ணி கார்னர் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து நம்மளோட ப்ராப்ளத்தோட ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மேக்ஸிமைஸ்னு எது வருதோ அந்த வேல்யூ தான் வந்து நம்மளோட சொல்யூஷன். இதுவே வந்து ப்ராப்ளமில் வந்து மினிமம்னு கொடுக்குறாங்க. மினிமைஸ்னு கொடுத்துட்டு இங்கே வந்து கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டு ஜீரோ இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம இதே மாதிரி ஈக்குவல் டு ஜீரோ போட்டு வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். மினிமைஸ் அப்படிங்கிறதுனால நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன பண்ணணும், காமனாக இருக்கிற பாயிண்ட்டுக்கு வெளியில் இருக்கிற ரீஜியனை மட்டும் எடுக்கணும். இப்போ இதே ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து காமனாக இருக்கிற ரீஜியன். மேக்ஸிமைஸுங்கிறதுனால நம்ம இதை வந்து ஃபீஸிபிள் எடுத்துருக்கோம். மினிமைஸ் அப்படின்னா இந்த காமனாக இருக்கிற பாயிண்ட்டை விட்டுட்டு மீதி பாயிண்ட் தான் வந்து ஃபீஸிபிள் ரீஜியன். மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ரீஜியன் இஸ் கால்ட் அஸ் த ஃபீஸிபிள் ரீஜியன். மினிமைஸாக இருந்ததுன்னா ஸோ இதுக்கு என்ன கார்னர் பாயிண்ட்ஸ் வரும், சாரி இது ஒரு கார்னர் பாயிண்ட் வரும் ஏ, இப்படி போகலாம். இது ஒரு கார்னர், இது ஒரு பாயிண்ட் வரும் பி, இது ஒரு பாயிண்ட் வரும் சி, இது ஒரு பாயிண்ட் வரும் டி, அகெயின் இது ஒரு பாயிண்ட் வரும் இ. ஸோ இதுக்கு வந்து நமக்கு அஞ்சு பாயிண்ட் வருது. 1, 2, 3, 4, 5. ஸோ அஞ்சு பாயிண்ட் வரும். இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த ஈக்குவேஷன்லேயே வந்து அஞ்சு பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதில் வந்து மினிமைஸ், மினிமமாக எந்த வேல்யூ வருதோ அதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்கில் வந்து இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து கிராஃபிக்கல் மெத்தட் தான். ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அண்ட் பிகம் மெத்தடெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ இந்த ஈஸியான கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து நம்ம அழகாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மினிமைஸ், மேக்ஸிமைஸ் ரெண்டு மெத்தடும் வந்து எப்படி சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.